ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 50 கோர்சஸ் 12th முடித்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரியான கோர்சஸ் வந்துட்டு எடுக்கலாம், பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 டைப் ஆஃப் கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா, நம்ம சேனல் நேம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா துணுக்குமுட்டை. ஸோ அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் பற்றியான கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனலுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, நோட்டிஃபிகேஷனை வந்துட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் டாப் 50 கோர்சஸ் ஆஃப்டர் 12th. ஸோ இதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ இப்போ 12th முடிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ 12th படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இவங்க என்ன படிக்கலாம் அப்படிங்கிற சில பத குழப்பங்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இருக்கலாம். ஸோ என்னென்ன மாதிரியான கோர்ஸ்லாம் வந்துட்டு எடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய டவுட்ஃபுல்லாக என்ன செய்வாங்கன்னா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 கேட்டகரியில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்சஸ் வந்துட்டு பிரிச்சிருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட்ஸ், அதுக்கப்புறம் காமர்ஸ் குரூப்பு, அந்த இன்ஜினியரிங் ஃபீல்டு, மேனேஜ்மெண்ட் ஃபீல்டு, மெடிக்கல் ஃபீல்டு, சயின்ஸ் ஃபீல்டு. ஸோ இப்படி 6 கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கோர்சஸ் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆர்ட்ஸ் அண்டு ஹியூமனிட்டிஸ். ஸோ இந்த ஃபீல்டில் எதாவதெல்லாம் பெஸ்ட் கோர்சஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லா கோர்ஸ், ரெண்டாவது அனிமேஷன் அண்டு மல்டிமீடியா, மூணாவது ஃபேஷன் டெக்னாலஜி, நாலாவது விஷுவல் ஆர்ட்ஸ், அஞ்சாவது லிட்ரரி ஆர்ட்ஸ், ஆறாவது ஏவியேஷன் அண்டு ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், ஏழாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்டு கேட்டரிங், எட்டு ஃபிலிம் அண்டு மாஸ் கம்யூனிகேஷன், ஒன்பது லாங்குவேஜஸ், பத்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸில் பெஸ்ட்டான கோர்சஸ். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் ஸ்ட்ரீமில், காமர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா பிகாம் பண்ணலாம், அண்ட் தென் பிபிஏ பண்ணலாம், சிஏ பண்ணலாம். பெஸ்ட்டு கோர்ஸு காமர்ஸ் குரூப் எடுத்தவங்களுக்கு பெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிஏ. அதுக்கப்புறம் பிஎம்எஸ், பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பிபிஎஸ், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டடீஸ். அதுக்கப்புறம் சிஎஸ், கம்பெனி செக்ரட்டரிஷிப். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸ் ஸ்ட்ரீமில் ரொம்ப ஃபேமஸாக பெஸ்ட்டான கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் ஃபீல்டில். ஸோ நிறைய பேருக்கு என்ஜினியரிங் போக விருப்பம் இருக்கும், வேறு விருப்பம் இல்லைனாலும் இன்ஜினியரிங் போகக்கூடிய தருவாயில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இன்ஜினியரிங் குரூப்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜி, ஏரோநாட்டிக்கல், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டான இது எதில் பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ஃபீல்டில். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில். மேனேஜ்மெண்ட் ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கும் போது ஏற்கனவே காமர்ஸில் பார்த்த மாதிரி இங்கேயும் நீங்கள் பிபிஏ பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிபிஏ பண்ணிங்க அப்படின்னா அப்படியே எம்பிஏ பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டு, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டு, ரீட்டைல் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் 12th படித்து முடிச்சதுக்கப்புறம். இந்த எம்பிஏ அப்படிங்கிறது நம்ம ஏதாவது டிகிரி முடிச்சுட்டு என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா பண்ணலாம். ஸோ எம்பிஏலே நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, அதில் பர்டிகுலராக நீங்கள் என்ன செய்யலாம், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை எடுத்து நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எவர்கிரீன் மெடிக்கல் ஃபீல்டு. ஸோ இந்த மெடிக்கல் ஃபீல்டில் பார்க்கும்போது எம்பிபிஎஸ், பிடிஎஸ், நர்சிங், ஃபிசியோதெரப்பி, எம்எல்டி
அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் லேப், டெக்னீஷியன், ஃபார்மசி, ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது, பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெடிக்கல் ஃபீல்டே ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க, ஒன்று மெடிக்கல் அப்படின்னும் இன்னொன்று வந்துட்டு பாராமெடிக்கல் அப்படின்னு, ரெண்டு டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. பாராமெடிக்கல் நம்ம சொல்ல வந்தது நர்சிங், ஃபிசியோதெரப்பி, எம்எல்டி, ஃபார்மசி, இதெல்லாமே பாராமெடிக்கல். இதில் வந்துட்டு நீங்கள் எது படித்தாலும் யூஸ்ஃபுல் தான், பட் இந்த நாலு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சயின்ஸில், சயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது பிஎஸ்சி கோர்சஸ், அது உங்களுக்கு தெரியும் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீம்ஸ், அதாவது மேக்ஸ் இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பாட்னி, சுவாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, இந்த மாதிரியான பிஎஸ்சி கோர்சஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பயோடெக்னாலஜி, பிஎஸ்சியில் பயோடெக்னாலஜி, அண்ட் தென் பிசிஏ, பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். நீங்கள் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா, அப்படியே எம்சிஏ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி ஐடி, எப்படி வந்துட்டு இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அதே மாதிரி வந்துட்டு பிஎஸ்சியில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்துருந்தீங்க, டுவெல்த்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி ஐடி எடுத்து படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கோர்சஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட்டான கோர்சஸாக வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இது உங்களுக்கு கட்டாயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது கோர்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றியான தகவல்களையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், இதை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு யாருக்கும் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் வந்துட்டு துணுக்கு மூட்டை, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ், வாட்ஸ்அப் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ எதை தகவல் வேணாலும் கேளுங்கள், நான் வந்துட்டு கொடுக்க கட்டாயமாக தேடி கொடுக்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.